ஹலலூயா. ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் நம் ஆண்டவரை நாம் ஆராதித்தோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மாற்றில் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு மறுபடியுமா நம் நன்றி செலுத்தாம அவர் நம்முடைய மாற்றில ஆமென் நேராக இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஹலலூயா. ஆண்டவர் நம்முடைய மத்தியில் பல திதமாக செய்வாடுவார். நம்மளுக்கு தெரிந்த ஒரு வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 23:1 வசனத்தை எடுத்து வாசிப்போம். எல்லோருக்கும் மனப்பாடமான தெரிந்த வசனம் சங்கீதம் 23:1 வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவன் ஹலலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவன் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு அவன் நான் யார். அவன் நான் யார், நான் யாராக இருக்கிறேன், தேவன் எனக்கு யாராக இருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யாராக இருக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு தலைப்பின் கீழே நாம் வேகமாக சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். தேவன் நம்மளுக்கு யாராக என்னவாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அதில் ஆமென் வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் பல பேர் பல காரியங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தேவன் தங்களுக்கு எவ்வாறாக இருந்திருக்கிறார் என்பதை தேவனுடைய பரிசுத்தவான்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட விதமாக சிலரை நாம் வேகமாக நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எடுத்து வாசிப்போம். யாத்ராமன் புத்தகம் 15:1-2 நாம் எடுத்து வாசிப்போம். யாத்ராமம் 15:1-2 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். அப்பொழுது மோசே அவர் ஒரு நிமிஷம் மோசே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவருக்கு எப்படி இருந்தார் என்பதை அவர் இந்த இடத்துல தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன். இவ்வளவு நேரம் நான் கர்த்தரை பாடினோம். ஆமென். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் எப்படி போடப்பட்டிருக்கு, யார் தள்ளினா, கர்த்தர். நான் என்ன பண்ண, கர்த்தர் காமிச்ச பாதையில் நான் நடந்து வந்தேன். ஆமேன். அவன் குதிரையில் வர்றான், நான் எப்படி வருகிறேன், நடந்து வருகிறேன்ட்டு ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட எல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அவனை கடலில் தள்ளிட்டார். ஆமேன். கர்த்தர் தள்ளினார். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானவர். மோசே சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானவர். மோசே சொன்னது போல நம்மளும் சொல்லுவோமா, கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலன், என் கீதம். ஆமென். ஆண்டவர் ஆமென் நம்மளுடைய பலனாக இருக்கிறார். பலன் என்று சொல்லுகிற வேலையில் இந்த பலனை ரெண்டு காரியமாக நாம் சொல்லலாம். ஆமென். ஒன்று, நாம் வேலை செய்வதற்கு பலனை தருகிறது ஆண்டவர் கர்த்தர். அந்த வேலை செய்வதன் மூலமாக அதன் மூலமாக வருகிற பலனை அனுபவிப்பதற்குரிய பலனை தருகிறது கர்த்தர். முதலாவது. ரெண்டாவது, ஒரு பகைவன் நம்மளுக்கு முன்பாக இல்லை நம்மளுக்கு விரோதமாக ஒருத்தர் நிற்கிற வேலையில் அவரை பார்த்து என் பலம் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு கெத்தா அப்படி சொல்கிறது மோசே. இதை தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஆமாம், கர்த்தர் என் பலன். ஆமாம், பார்வோன்னு நீ எதுக்கே ரதங்களை கூட்டிகிட்டு வரலாம், என்னத்தை வேணாலும் நடத்திக்கிட்டு வரலாம், ஆயிரக்கணக்கான போர் வீரரை ஈட்டியோடு வரலாம், ஆனால் கர்த்தர் என் பலன். ஆமாம், ஹல்லேலூயா. மோசே அப்படின்னா சொல்லுகிறார், ஆமாம், கர்த்தர் என் பலனும் கீதமுமானவர், என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அவர் என் தேவனாக இருக்கிறார், என் தகப்பனுடைய தேவனாக இருக்கிறார், என் முற்பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறார், அவரே என் பலன். அவன்
அவங்களுக்கு எப்படி பலனாக இருந்தாரோ அதே போல் எனக்கும் பலனாக இருப்பார், என்னுடைய பக்க பலமாக இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பலவீனம் எல்லாம் மறைஞ்சு போகுது, பலன்னா முன்னுக்கு தெரிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பாக போய் கோணலானவர்களை செவையாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. என் பலன்னா தெரிகிறது, கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி பலனை தருகிறார் இது நாம் வாசித்த பொழுது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்துச்சு. சங்கீதம் 68:35 நாம் வாசிப்போம். சங்கீதம் 68:35 நாம் வாசிப்போம். தேவனே, எப்படி போடப்பட்டிருக்கு? உம்முடைய பரிசுத்த ஸ்தலம். இன்றைக்கு நம்ம அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எப்படி போடப்பட்டிருக்கு? பயங்கரமாக விளங்குகிறீர். ஆமென், பயங்கரமாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி விளங்குகிறார்? பயங்கரமாக விளங்குகிறார். ஆமென், பயங்கரமாக விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும். ஆண்டவர் அவருடைய ஆலயத்திலிருந்து பலத்தையும் சத்துவத்தையும் பயங்கரமாக அவர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பலன் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆமென், பூனைக்கும் முன்னாடி போகிறதுக்குரிய பலன் இருக்குது, சிங்கத்திற்கும் முன்னாடி போகிறதுக்குரிய பலன் இருக்குது. ஆனால் சிங்கத்திற்கு இருக்கிற பலம் வேறு, பூனைக்கு இருக்கிற பலம் வேறு. ஆமென், பூனையை பார்த்தா எலினாக ஓடும், ஆனால் சிங்கத்தை பார்த்தா எல்லாருமே ஓடுவாங்க. காரணம், சிங்கத்துக்கு இருக்கிற பலம் வேறு. கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் நம்மளுக்கு தடுக்கிற பலம் வேறு. ஆமென், ஹல்லேலூயா. அது வேறு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பயங்கரமாக அவர் தடுக்கிறார். எப்படி? அதை இன்னும் மேன்மைப்படுத்தி அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 65:4-6 வரைக்கும் வாசிப்போம். சங்கீதம் 65 முந்தின பக்கத்தில் இருக்குது. சங்கீதம் 65:4-6 வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்றால், மறுபடியும் அவருடைய பிரகாரம், அவருடைய ஆலயத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் எப்படி போடப்பட்டிருக்கு? நீர் தெரிந்து கொண்டு. தற்செயலாக வரல. ஆண்டவர் நம்மளை தாயின் கருவில் உருவாதற்குன்னதாகவே தெரிந்து கொண்டு இந்த இடத்துல இன்றைக்கி நீங்கள் ஆராதிக்கணும் என்பதை முன் குறித்திருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டு சேர்த்திருக்கிறார். ஆமென், அப்படிப்பட்டவங்க பாக்கியவான். நீங்கள் எல்லாம் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீடு, அதனால் எங்களை திருப்தியாக்குங்க. திருப்தியாக்குங்கன்னா சம்பூர்ணமாக்குகிறது. எனக்கு தேவைப்படுகிறத பார்க்கிலும் மிக அதிகமாக தருகிறது, திரட்சியாக. ஆமென், ஹல்லேலூயா. பூமியின் கொழுமையினால் என்னை நிரப்புகிறது. ஆமென், ஹல்லேலூயா. என்னை சம்பூர்ணமாக்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, எப்படி போடப்பட்டிருக்கு? நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பயங்கரமான காரியத்தை ஆமென் அவர் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பயங்கரமாக அவர் செய்கிறார். அதன் மூலமாக நம்மளுக்கு பதில் அளிக்கிறார். நீதி உள்ளபடி பதில் அளிக்கிறார். ஆமென், நான் உன்னோடு இருந்து, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பதில் அளிக்கிறார். பயங்கரமான காரியத்தம்மா, பயங்கரமான. ஆமென், எதிர்பார்க்காத. ஆமென், நம்ம நினச்சி பார்க்காத காரியமாக ஆண்டவர் பதில் அளிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆமென், பயங்கரமான நீதியுள்ள காரியத்து மூலமாக ஆண்டவர் அவர் சமயம் எனக்கு பதில் அளிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
அவர் ஜெபத்தை கேட்பவர், ஜெபத்தை கேட்பவர், ஜெபத்தை கேட்டுட்டு அப்படியே போகிறதல்ல, ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிற ஆண்டவர். ஆமாம், தொடர்ந்து வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். வல்லமையை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்துகிற, உம்முடைய பலத்தினால பர்வதங்களை அவர் உறுதிப்படுத்துகிறார். வல்லமை இடை கட்டி கொண்டு இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள ஆண்டவர், பயங்கரமான ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் இருந்துனா நம்மளுக்கு பலனை தருகிறார். ஆமென். அவருடைய ஆலயத்தில், அவருடைய பிரசன்னத்தில் நம்ம கூடுகிற வேலையில், ஒவ்வொரு சமயத்தில் நம்ம கூடுகிற வேலையில் ஆண்டவர் புது பலனை தருகிறார். ஆமென். அந்த பலன், ஆமென், எது வந்தாலும் சமாளிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. மோசே பார்த்து, ஆமென், பார்வனை பார்த்து, கர்த்தர் என் பலன், ஆமென், என் பலவீனம் இல்லை, என் பலன் கர்த்தர், ஆமென், நீன்னா நம் பெருசாக பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த தைரியத்தோடு ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது நாம் பார்க்குறோம், ஆமென், கர்த்தர் நம்மளுக்கு என்னவாக இருக்கிறார், யார். ஆமென், யோபு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். யோபு, யோபுடைய புத்தகம் 19:25-27 நாம் வாசிப்போம். யோபு 19:25-27 நாம் வாசிப்போம். எப்படி போடப்பட்டிருக்கு, யோபு எப்படி சொல்லுகிறார், என் மீட்பர். ஆமென், யோபு சொன்ன போல சொல்லுவோமா, என் மீட்பர். ஆமென், ஹல்லேலூயா. என் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், இன்றைக்கு மத்தியில் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன்னா அது நிச்சயமாக எனக்கு தெரியும். ஆமென், அது நிச்சயமாக எனக்கு தெரியும், கன்ஃபார்ம்டு. ஆமென், அவர் கடைசி நாள் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். இந்த இடத்துல என் தோல் அழுகி போயிடுச்சு அதுன்னு அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அவர் மரித்து போய் தோல் அழுகி போய் அப்படி அவர் சொல்லலை, நான் சுகமான பின்பு என் மாம்சத்தில் பார்ப்பேன். ஆமாம், நான் மரித்த பின்பு எப்படி மாம்சத்தில் பார்க்க முடியும், நான் என் மாம்சத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுகிறார், கர்த்தர் ஆமென், ஹல்லேலூயா, என் மீட்பராக இருக்கிறத என் மாம்சத்தில் பார்ப்பேன், கரங்களை வியாப்தி, ஹல்லேலூயா, என் மீட்பர். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க இல்லை, எனக்கு வருகிற பேர பிள்ளைங்க அவங்க பார்ப்பாங்களே, என் கண்ணு பார்க்கும், கர்த்தர் எனக்கு செய்கிறதை என் கண்ணு பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்கிறத உங்கள் கண்ணு பார்ப்போம். ஏன் சொன்னால் கர்த்தர் என் மீட்பராக இருக்கிறார். ஆமென், என் பிள்ளைங்களை மீட்பர் அல்ல, என்னுடைய மீட்பர். அவங்களுக்கு கர்த்தர் அவங்களுக்கு மீட்பராக இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென், யோபு இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார் என்ற வேலையில் யோபுவை பற்றி அவருடைய பின்னணியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரத்தில் நம்மளுக்கு தெரியும் யோபுனா வேதாகமத்திலேயே ரொம்ப பழமையாக எழுதப்பட்ட வேத புத்தகம் என்று நம்மளுக்கு தெரியும். ஆனால் யோபு எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் என்று நாம் நன்று அறிந்தால் இன்னும் நலமாக இருக்கும். ஆமாம், யோபு வந்து யாக்கோபுடைய பேரன், யாக்கோபுடைய பேரன் இசகார். யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகளில் 5வது பிள்ளை இசகார். இசகாருடைய மகன் அவர். அது நீங்கள் ஆதியாகமம் 46:13 நீங்கள் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 43:13 எடுத்து வாசிப்போம். இசகாருடைய குமாரர் தோலா, பூவா, யோபு, சிம்ரோன் என்பவர்கள். ஆமாம், எப்படி போட்டவருக்கு, யோபும் ஒருத்தர். இந்த 46வது விசேஷித்தமான அதிகாரம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்று தெரிய வந்து யாக்கோபுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறார், நீங்கள் எகிப்துக்கு வாங்க என்று ஆள் அனுப்பியிருக்கிறார். பார்வோனுடைய அவருடைய ரதங்களை எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறார். ஒரு 70 பேர்,
கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். அப்படி புறப்பட்டு போகிற வேலையில் யோபும் அந்த 70 பேரில் ஒருத்தர். ஆமாம், யோபும் கானான் தேசத்திலிருந்து அவர் எகிப்துக்கு புறப்பட்டு போகிறார். அப்படி புறப்பட்டு போகிற வேலையில் தான் ஆமாம் நம்ம பார்க்குறோம். யோபோட சிநேகிதர் நம்மளுக்கு தெரியும். இன்னொரு ஆதாரம், யோபு இந்த காலத்து கர்த்தத்தை சேர்ந்தவர் என்பதற்கு இன்னொரு ஆதாரம், யோபோட சிநேகிதர் 3 பேர். எலிப்பாஸ்னு முதலாவது இருந்தார். அவர் ஏசாவுடைய அவர் குமாரர், ஏசாவுடைய பிள்ளை. 1 அதிகாரம் 35 எடுத்து வாசிப்போம். 1 அதிகாரம் 35 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். ஏசாவின் குமாரர் எலிப்பாஸ், எலிப்பாஸ் முதலாவது எலிப்பாஸ், அது யோபுடைய நண்பர்களில் எலிப்பாஸும் ஒருவர். ஆமாம், அவர் ஏசாவுடைய குமாரராக இருக்கிறார். ஆமாம், இங்கே யோசித்து பாருங்கள். யோபோட சூழ்நிலைக்கு நம்ம மறுபடியும் வருவோம். யோபு கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போகிறார், யாக்கோபோடு கூட போகிறார். யோபுக்கு யாக்கோபு இருந்தார், யோசேப்பு இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. ஆனால் யோபோட வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? போராட்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. எனக்கு எல்லாமே இருக்குது, எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது, கர்த்தர் இருக்கணும். ஆமாம், கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் அமேன் ஹல்லேலூயா அனுமதிக்கிறதுனால சில காரியங்கள் வருகிறது. அதனால் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் என்பது அர்த்தம் அல்ல. அமேன் ஹல்லேலூயா. கர்த்தர் சிலதை அனுமதிக்கிறார். அமேன், யோபுக்கு அவர் அனுமதித்தார். அமேன், எங்கே அனுமதிக்கிறார்? எகிப்தில் அனுமதிக்கிறார். எகிப்து புது தேசம், பாஷை தெரியாது, சாப்பாடு பழக்கம் இல்லை, ஆனால் என்கிட்ட இருந்ததெல்லாம் போயிடுச்சு, இருந்ததெல்லாம். இப்போ 90 பைசா, 1 காசு இல்லை என்கிட்ட. ஆனால் அதோட யோபோட வாழ்க்கை நின்று விடலை, யோபோட வாழ்க்கை தொடருகிறது. ஆமாம், கர்த்தர் அமன் யோபுக்கு என் மீட்பராக, அவருடைய மீட்பராக இருந்து அமன் அவர் இழந்ததை அவர் என்ன பண்ணுகிறார்? தாவீது இழந்ததை அவர் மீட்டு கொள்ளுகிறார். தாவீது இழந்ததை அவர் மீட்டு கொள்கிறார். ஆனால் யோபு அவருக்கு இழந்ததை ரெட்டிப்பாக, ஆமாம் ஹல்லேலூயா, ரெட்டிப்பாக அவர் பெறுகிறார். ஆமாம், நீங்கள் வாசித்தீங்கன்னா யோபோட கடைசியில் அவருடைய வீடு தேடி வந்து எல்லாரும் அவருக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஆமாம், இன்றைக்கி உங்களுடைய வீடுகளை தேடி வந்து இங்கே கஷ்டப்படுகிற காலங்களில் அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு நம்ம பார்த்தோமென்றா அப்படி நடக்காது. ஆமாம், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமாம், கர்த்தர் என் மீட்பர் என்று நம்ம சொல்லுகிற வேலையில் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஆமாம், ஹல்லேலூயா, உதவி உங்களை தேடி வரும். ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் மீட்பர், ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவர் ஆமாம் யோபுக்கு என் மீட்பராக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் என் மீட்பராக இருக்கிறார். 3வது, ஆமாம், ஹல்லேலூயா, வேதாகமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆமாம் கர்த்தர் என்னவாக, தேவன் என்னவாக இருந்தார். 3வது, சங்கீதத்தின் புத்தகம் 27வது அதிகாரம் 1வது வசனம், சங்கீதம் 27வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சம். ஆமென், தங் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பு மாணவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? ஆமே ஹல்லேலூயா, என் ஜீவனுக்கு உத்தரவாதம் கர்த்தர். நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ, நான் டயட் இருக்கிறதுனாலையோ, இல்லை என் உடம்பை நான் நல்லா பார்த்துக்கிறதுனாலையோ எனக்கு எதுவும் நடக்கிறது இல்லை. ஏன் ஜீவனுக்கு உத்தரவாதம் கர்த்தர். ஆமேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கப்புறம் அந்த வசனத்து முதல்ல கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் வெளிச்சம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், ஆமாம் ஹல்லேலூயா, கர்த்தர் என் வெளிச்சம், அவருடைய வெளிச்சத்தில் தான் நான் நடக்கிறேன். ஆமாம், அதே சங்கீதம் 119:105 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 119:105, ஆமாம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், எப்படி பாடுறதுக்கு என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு, உம்முடைய வசனம். ஆமாம், சங்கீதக்காரன் தாவீது என்ன சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர்கிட்ட போய் நான் என்ன செய்யணும்னு கேட்பார். ஆமாம், என்ன அடுத்து என்ன பண்ணணும் என்பதை கேட்பார். ஆண்டவர் அதை சொல்லுவார், அதன்படியே அவர் செய்வார். ஆமாம்,
கொஞ்சம் ஏற்றி இறக்கி தான் யோசித்தபடி ஆல்ட்ரு பண்ணி அதெல்லாம் பண்ணுகிறதில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சாம அந்த வசனத்தை வைத்து அவருடைய வார்த்தையை வைத்து நான் நடப்பேன், அந்த வெளிச்சத்தில் நடப்பேன், அப்போ நான் இடற மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இதனாலனா அது இருளின் பள்ளத்தாக்கு நெடுநெடுன்னு பள்ளத்தாக்கு குறுக்க இறங்குது. ஆனாலும் நான் ஆமென் பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் கூட உங்களுடைய வார்த்தை இருக்குது, நீங்கள் இருக்கிறீங்க. ஆமென். அது எனக்கு வெளிச்சமாக நான் எங்கே செல்லணும், எப்படி செல்லணும், எந்த பக்கத்தில் திரும்பக்கூடாது என்பதையெல்லாம் எனக்கு காண்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது பல இடங்களில் ஆண்டவர் தனக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 16:5 அவர் சொல்லுகிறார். ஆமென். சங்கீதம் 16:5, சங்கீதம் 18:2, சங்கீதம் 28:7, ஆமென். சங்கீதம் 28:7, சங்கீதம் 118:14, சங்கீதம் 119:57, சங்கீதம் 59:16, பல இடங்களிலே ஆண்டவர் அவருக்கு யார் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 4வது, ஆமென், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு என்னவாக இருந்தார் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதில் 4வது புலம்பலின் புத்தகம் 3:24, புலம்பல் 3:24, எரேமியா சொல்லுகிறார். அந்த புலம்பலின் புத்தகத்தில் எரேமியாவின் புலம்பல் என்று சொல்லப்பட்டிருக்கு. எரேமியாவே அங்கே அழுது கொண்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் புலம்பிக் கொண்டு இருக்க அந்த சமயத்தில் அவர் ஆமென் கர்த்தர் எனக்கு யார் என்பதை அவர் தெரியப்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் என் பங்கு. ஆமென் என்று என் ஆத்மா சொல்லும். எரேமியா சொன்ன போல சொல்லுவோமா, கர்த்தர் என் பங்கு, கர்த்தர் என் பங்காக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பங்காக இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய பங்காக இருந்தால் எனக்கு ஆமென் என்ன நடக்கிறது? ஆமென். சங்கீதம் 16:5-6 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 16:5-6 நாம் எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 16:5-6, ஆமென், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். எப்படிப்பட்டவர்? கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரம். கர்த்தர் என்னுடைய பங்காக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் பங்காக இருக்கிறார். என் சுதந்திரத்தை அவர் காப்பாற்றுகிறார். ஆமென். அவர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் என் பங்காக இருந்தால் அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி போடப்பட்டிருக்கு? நேர்த்தியான, கர்த்தர் என்னுடைய பங்காக இருந்தால் இந்த பூமியில் கிடைக்க வேண்டிய பங்கெல்லாம் நேர்த்தியானதாக இருக்கும். ஆமென். சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆமென். எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நேர்த்தியாக கர்த்தர் காப்பாற்றினீர். ஆமேன். கர்த்தர் காப்பாற்றினீர், எனக்கு கரெக்டாக அது கிடைக்கும். ஆமேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம். நீங்கள் பொதுவாக ஒரு பெரிய மீட்டிங்க்கெலாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், பெரிய பெரிய மீட்டிங்க்கெலாம் போனீங்கன்னா அந்த இடத்துல முன்னாடி சீட்டில் விஐபிக்குன்னு தனியாக ஒட்டி வச்சுருப்பாங்க, விஐபின்னு ஒட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த நேர்த்தியான பங்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு தருவேன்றாரு. ஆமாம். நேர்த்தியான பங்கு. ஆமாம். அந்த விஐபி சீட்டில் உங்களை உட்கார வைப்பேன், நீங்கள் என்ன விஐபின்றாரு. ஆமாம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், பூமியின்ற கொடுமையானவெல்லாம் ராஜாக்குனா கிடைக்கும். ராஜாக்குனா நிறையா காசு கொடுத்தாலும் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு தரேன். ஆமாம். நான் உனக்கு தருகிறேன். ஆமாம். சிறப்பானதை எனக்கு தருகிறார். அவர் எனக்காக ஒதுக்கி வைக்கிறார். ஆமாம். எல்லாவற்றையும் அவர் எனக்காக ஒதுக்கி வச்சு எனக்காக அவர் தருகிறார். ஆமாம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமாம். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பங்கு. ஆமாம். நம்ம கர்த்தர் என் பங்கு என்று நம்ம சொல்லுகிற வேலையில் சரி, கர்த்தருடைய பங்கு என்னன்றதை அவர் சொல்லுகிறார். ஒரு இடத்துல உபாகமம் 32:9
உபாகமம் 32:9 கர்த்தர் அவருடைய பங்கு என்ன என்பதை அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமே நானும் நீங்களும் தான் அவருடைய பங்காக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோம், அவருடைய பொக்கிஷமாக இருக்கிறோம். ஆமென். அவர் சம்பாதித்த அவருடைய திருச்சபை. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். ஆமென். யாரும் உரிமை பாராட்ட முடியாது. ஆமேன். யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது. ஆமேன். கர்த்தருடைய பங்கு. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பங்கு, நான் கர்த்தருக்கு நம்ம பங்கு. ஆமேன். ஹல்லேலூயா. பாகம் பிரிக்கிறது நல்லா இருக்குல்ல. ஆமேன். நிறைய நேரங்களில் பாகம் பிரிக்கிறதுலாம் பிரச்சனை. கர்த்தர் எனக்கு பங்கு. ஆமேன். கர்த்தருக்கு நான் பங்கு. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நேர்த்தியான இடங்களில் நல்ல பாகம் பிரிச்சிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 5வது காரியம். ஆமேன். 5வது காரியம். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் தங்களுக்கு என்னவாக இருந்தார் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார். 5வது காரியம் எபிரேயர் 13:6. எபிரேயர் 13:6. ஆமேன். அதனாலே நாம் தைரியம் கொண்டு எப்படி போடப்பட்டிருக்கு. பவுலப்போசன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு சகாயர். பவுலப்போசன் சொன்ன மாதிரி சொல்லுவோமா, கர்த்தர் ஏன் சகாயர். ஆமேன். ஹல்லேலூயா. எப்படி போடப்பட்டிருக்கு. அவர் அந்த வசனத்தை ஆரம்பத்தில் நாம் தைரியம் கொண்டு. ஆமேன். தைரியத்தோட. ஆமேன். தைரியம் கொண்டு கர்த்தர் என் சகாயர், நாம் பயப்படேன். தேவ வார்த்தை மறுபடியும் வருகிறது. தாவீதே இதே தான் சொன்னார், கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு. ஆமேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமேன். இங்கே கர்த்தர் என் சகாய, நான் பயப்படேன். ஆண்டவர் நம்மளை பயப்பட விடாமல். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு சகாயராக இருந்து நம்மளை நடத்துவார். சகாயர் என்று சொல்கிற வேலையில் ஆங்கில வேதாகமத்தில் ஹெல்பர் என்று சொல்லப்பட்டிருக்கு, உதவி செய்பவர். ஆமேன். அவர் உதவி செய்கிற ஆண்டவர். நம்மளுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உதவி செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ண முடியாது, ஆனால் நினைப்போம் ஆண்டு பேரே எனக்கு உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆண்டவர் உதவி செய்வார். அந்த இறங்கி வந்து ஆண்டவர் உதவி செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என் சகாயர். ஆமேன். ஹல்லேலூயா. நான் பயப்படேன். ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு எப்படி ஆண்டவர் சகாயம் பண்ணுவார். நம்மளுக்கு தெரிந்த வசனம் ஏசாயா 41:10. ஏசாயா 41:10 நம்ம எடுத்து வாசிப்போம் என்றால், எப்படி ஆண்டவர் முத சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் உதவி பண்ணுறேன்னு வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆமேன். நான் பார்த்துக்கிறேன். ஆமேன். என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன வியாதியாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. ஆமேன். நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். தண்ணீரை கடக்கும் போது இருந்தேன், அக்னியை கடக்கும் போது இருந்தேன், சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் போது இருந்தேன், யோர்தானை கடக்கும் போது இருந்தேன், அப்போ நான் உன்னோட இருக்கேன், சிங்க கெபியில் இருந்தேன், இப்போ நான் உன் கூட இருக்கிற உன் பிரச்சனையிலையும் இருப்பேன். ஆமாம். அது நீங்கள் மேனேஜருக்கு முன்பதாக நீங்கள் நிற்கும்போது மேனேஜர் உங்களை பார்த்து, இதுக்கு மேலே உனக்கு வேலை இல்லை, ஒன்று நான் ஃபயர் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிற வேலையில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம், திகையாதே, அப்படியே திகச்சு போய் நிற்காத, மலப்பாக நிற்காதீங்க, சோர்ந்து போய் உடஞ்சி போய் நிற்காதீங்க. ஏன் சொன்னால் கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் இருக்கிறார்னா அவர் ஜீவனோடு இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார்னா அவர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார் என்றால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார். ஆமேன். எத்தனையோ பேர் தாளந்துள்ளவங்க இருக்கலாம் உங்களுடைய வேலை ஸ்தலங்களில், எத்தனையோ பேர் ரெக்கமெண்டேஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பெரிய பெரிய ஆளுங்களுடைய பரிந்துரையினால் வந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கர்த்தர் அவர் உதவி செய்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும்னு பல பேர் சொல்லலாம், எனக்கு இதெல்லாம் நான் படித்து வந்திருக்கேன் எல்லாம் சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது கர்த்தர். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சது கர்த்தர். கர்த்தர்
உங்களுக்கு உதவி செய்வேன், சகாயம் பண்ணுவேன் சொல்லுகிற ஆமென். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிப்போம், நான் உன் தேவன், எப்படி போடப்பட்டிருக்கு, நான் உன் தேவன். ஆமென். கர்த்தர் என் பங்கு, நான் கர்த்தர் என்னுடைய பங்காக இருக்கிறார், நான் உன் தேவன். ஆமென். நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். நான் உன்னை பலப்படுத்துவேன், டெய்லி பலப்படுத்துவேன். அவருடைய சமூகத்தில் நம்ம கூடி வருகிற சமயத்தில் பலப்படுத்துவார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், எப்படி போடப்பட்டிருக்கு, என் நீதியின் வலது கருத்தினால் தாங்குவேன். உங்கள் பாதம் கல்லில் இடற போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா தேவ தூதரை அனுப்பி கல்லில் இடராதபடிக்கு அப்படியே தூக்கிட்டு தாங்கி அப்படி தூக்கி சுமந்துக்கிட்டு போகிறாரு. அது சிலர் சொல்லுவாங்க தாங்கி தாங்கி தாங்குறாங்க, ஆண்டவர் அப்படின்னா தாங்குறாரு தெரியுமா. ஆமாம். அது உங்கள் கல், உங்கள் பாதம் கல் இடராதபடிக்கு தேவ தூதரை தாங்குறாருன்னா. ஆமாம். அப்போ உங்களுக்கு முன்னாடி என்ன நின்னாலும் அவர், ஆமேன், உங்களுக்கு முன்பாக நின்று அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. பிஸ்னஸில் போட்டியா, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஆமேன். அவங்க மத்தியில், ஆமேன், ஹல்லேலூயா, நேர்த்தியான பங்குன்னா உங்களுக்கு கிடச்சிச்சு. மற்றவெல்லாம் செய்கிறான், ஆனால் கர்த்தர், ஆமேன், அந்த இடத்துல இருந்து அந்த கானாவூரில் திராட்சை ரசத்தை பண்ணினப்போ முந்தின ரசத்தை பார்க்கலாம், பிந்தின ரசம் ரொம்ப ருசியாக இருந்துச்சு. ஏன் சொன்னால் கர்த்தர் அந்த இடத்துல இருந்தார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். ஆமாம். பிஸ்னஸில் போட்டினாலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், வேலைகளில் பிரச்சனைனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமாம். ஹல்லேலூயா. மறுபடியும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா, கர்த்தர் என் சகாயர், நான் பாய்ப்பனேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமாம். ஹல்லேலூயா. அன்புடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எனக்கு என்னவாக இருந்தார் என்று ஐந்து காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆமென். நான் கர்த்தருக்குள்ளே என்னவாக இருக்கிறேன் என்ற அடுத்த ஐந்து காரியங்களை நாம் வேகமாக நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் எனக்கு என்னவாக இருக்கிறார் என்பதை அடுத்த ஐந்து காரியங்களை நாம் வேகமாக பார்க்க போகிறோம். எபேசியர் 2:10. எபேசியர் 2:10 நாம் வாசிப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, எப்படி போடப்பட்டு, தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு அவருடைய கைவேலையாக, அவருடைய செய்கையாக இருக்கிறோம். ஆமாம். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு பல இருக்குது, அதில் நாம் மிக விசேஷித்தவர்கள். ஆமாம். ஆண்டவர் எதற்காக சிருஷ்டித்தார் என்பதையும் அந்த இடத்துல சொல்லுகிறார், நாம் நற்கிரியை செய்வதற்கு. நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். எப்படி மற்றவன் எனக்கு தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல் மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு நினைக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்ம இடரலாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்ம நிறைய நேரத்தில் வேலைகளில் நடக்கிற காரியம் ஒருத்தரை போட்டு கொடுத்து முன்னுக்கு வர்றது, அந்த காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது, அந்த காரியம் நம்ம பண்ணக்கூடாது. அது நம்ம நல்லவர்களாக இருக்கும், உதவி செய்கிறதா, ஒருத்தருக்கு ஒருவர் உதவி செய்கிறதாக இருக்கணும். ஆமாம். அதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ விசேஷமாக சிருஷ்டித்திருக்கார் என்பதை நம்ம அடிக்கடி பார்க்கறதுனா மறுபடியும் நம்ம பார்ப்போம். சங்கீதம் 139:13-16 வரைக்கும் நாம் பார்ப்போம். சங்கீதம் 139:13-16 நாம் வாசிப்போம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர்னா கைக்குள்ளே வச்சிருக்கிறீர். எல்லாவற்றையும் கைக்குள்ளே, என் இதயம் துடிக்கிறதுனா உங்கள் கைக்குள்ளே தான் துடிக்குது, என் கிட்னி, என் கண்கள் எல்லாம் உங்களுடைய கைக்குள்ளே இருக்குது. ஆமாம். எல்லாவற்றையும் நீங்கள் கைக்குள்ளே வச்சிருக்கு, நீங்கள் இயக்குகிறதுனால தான் அது இயங்கி கொண்டிருக்கிறது. ஆமாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஆமாம். ஆலலூயா. என்னை உருவாக்கினீர் இல்லை, என்னை உருவாக்கினீர் இல்லை, என்னை காப்பாற்றினீர். அந்த நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே சத்ரு நாளையனும் போராடிக்கிட்டு இருக்கான், ஆனால் நீர் காப்பாற்றினீர். ஆமாம். தொடர்ந்து வாசிப்போம்.
இந்த இந்த இடத்துல ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா, ஆமாம், என் வாழ்க்கையில் அதிசயமே நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் தான் அதிசயம். ஆமேன், நீங்கள் தான் அதிசயம். ஆமேன், ஆண்டவர் அதிசயம் செய்தார் என்பதற்கான சாட்சி நீங்கள் தான். ஆமேன், ஹல்லேலூயா, நீங்கள் தான் அதிசயம். பிரமிக்கத்தக்க, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க, ஆமேன், நினச்சி பார்க்க முடியாத பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். ஆங்கில வேதாமத்தில் எப்படி தெரியுமா போடப்பட்டிருக்கு? ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். ஆமேன், ஃபியர்ஃபுல்லினா மிக கவனமாக பார்த்து பார்த்து. உங்களுக்கு உதாரணம், உங்களுக்கு சிம்பிளாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சொல்கிறோம், ஒரு தோசை நம்ம சுடணும்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுறோம்? மாவு புளிச்சிருக்கா, எவ்வளோ கவனமாக பார்க்குறோம், மாவு புளிச்சிருக்கான்னு பார்க்குறோம். அந்த புளிச்சிருந்தால் அந்த மாவை கூட போட்டுறோம், மாவு புளிச்சிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தோசை சுடும் போது கூடவே நிற்கிறோம், கூடவே நின்று அது கருகி போகக்கூடாது, கருகி போகக்கூடாதுன்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் என்ன பண்ணுறோம்? இன்னும் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக வரணும்னு நெய் ஊற்றுறோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு தோசையே நம்ம இவ்வளவு நல்லா பண்ணுறோம்னா, ஆண்டவர் அவருடைய சிருஷ்டிப்பிலேயே நம்ம தான் உச்சகட்டம். ஆமேன், அப்போ நம்ம எவ்வளவு பார்த்து பார்த்து, எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அழகாக, பிரமிக்கத்தக்க அதிசயமாக நம்மளை செய்திருக்கிறார். ஆமேன், கரங்களை உயர்த்தி, ஆமேன், ஹல்லேலூயா, ஆண்டவரே என்னை சிருஷ்டித்திருங்க, என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்க, ஆமேன், என்னை கடைசி வரைக்கும் நடத்துவீங்க. ஆமேன், ஹல்லேலூயா, தொடர்ந்து வாசிப்போம். ஆமேன், உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். ஆமே, உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது எனக்கு நல்லா தெரியும், ஆத்மாவுக்கு நல்லா தெரியும், நல்லா அறிஞ்சிருக்கிறேன், நான் விசேஷித்தமானவன், நான் ஸ்பெஷல்ன்றது நான் நல்லா தெரியும். ஆமே, சொல்லுவோமா? தலையில் கை வச்சு சொல்லுங்க பாப்போம். நான் ஸ்பெஷல், ஆண்டவர் என்னை ஸ்பெஷலாக படைச்சிருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமமே போடுவார். தொடர்ந்து வாசிப்போம். ஆமென், எப்படி போடப்பட்டு? நான் ஒளிப்பிடத்தில், சத்ருடைய கண்கள் படாதபடி என்ன ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு, பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். விசித்திர வினோதமா, ஆமென், பிரமிக்கத்தக்க ஆச்சரியமாக, ஆமாம், விசித்திர வினோதமாக. உங்களுடைய நரம்பு மண்டலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்பிடுவோம், அது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு நரம்புகள் நம்மளுடைய உடம்பில் ஓடிக்கொண்டு இருக்குது. எல்லாத்தையும் கரெக்டாக நேர்த்தியாக ஒன்றுத்தோடு ஒன்று இணைச்சி வச்சிருக்கிறார். ஆமாம், சிலர் சால்ட்ரிங் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு வாட்சு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு அப்படி ஒத்த கண்ணாடியை மாட்டிக்கிட்டு இப்படி ரொம்ப குறிப்பாக. பாண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக அவங்கள, ஆமேன், எல்லா வயரையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமேன், தொடர்ந்து வாசிப்போம். என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஆமேன், ஹல்லேலூயா, என்ன நீங்கள் கண்டீங்க, என்னை காப்பாற்றினீங்க. ஆமேன், ஹல்லேலூயா, நம்மளை ஆண்டவர் பிரமிக்கத்தக்க விதயமாக அதிசயமாக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, நான் விசேஷமானவன். ஆமேன், ரெண்டாவது, ஆமேன், ஏசு கிறிஸ்துக்குள்ளே நான் யார்? 1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியர் 6:19 நாம் வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இதை நம்ம ரொம்ப லேசான வசனமாக நம்ம படித்து விடுகிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு நம்ம போயிடுறோம். ஆமாம், அந்த வசனத்தில் பரிசுத்த ஆவியினானவர் தங்கும் இடம். ஆமாம், பரிசுத்த ஆவியானவரை பார்த்து, ஆண்டவரே உங்கள் அட்ரஸ் என்ன என்று கேட்டால் அவர் உங்களை தான் காமிப்பார். ஆமாம், அவருடைய அட்ரஸ் எங்கன்னா நம்பனா, நம்மளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமாம், இன்றைக்கி நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா கொஞ்ச நாள் தங்குவோம், ஆனால் வீடுகளில் அதான் நம்மளுடைய நிரந்தர அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ்.
பரிசுத்த அவைன்னு அந்த மாதிரினா நம்மளை தங்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து நீ தான் என் அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவன் தான் நம்மளுடைய அடையாளம், நம்ம தான் ஆண்டவனுடைய அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாசிப்போம். ஆமென். மறுபடியும் உங்கள் சரீரம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா? ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். எல்லாம் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். என்னால் முடியாதது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்புடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, ஆமென், ஏசு கிறிஸ்துக்குள்ளே நான் யார்? ஆமென். ரோமர் 5:8 வாசிப்போம். ரோமர் 5:8 நாம் வாசிப்போம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஜீவன் கொடுத்தது மாத்திரமல்ல, நம்மளுக்காக ஜீவனையும் கொடுத்தவர் அவர். ஆமென். ஒவ்வொரு திருவருந்தையும் நான் இதை தான் ஜெபிக்கிறேன். அதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, எனக்கு ஆயுஷ்னால் கூட்டி தந்தீங்க, அதற்காக நன்றி. மாத்திரமல்ல, எனக்கு எனக்காக நீங்கள் மறித்தீங்க, எனக்காக நீங்கள் மறித்தீங்க. எனக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஜீவனை கொடுத்து நித்திய ராஜ்யத்தின் நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, கேரண்டி பண்ணியிருக்கிறீங்க. பரலோகம் உனக்குரியது என்றதே எனக்கு கேரண்டி பண்ணியிருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர், நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார். ஆமென், எவ்வளவு நேசிக்கிறார். ஆமென். நம்ம இந்த பூமியில் எப்படி வாழணும் என்பதை, நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும், எப்படி சமாதானமாக இருக்கணும் என்பதை அவர் பார்த்து, ஆமென், ஹல்லேலூயா, நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். பரலோகத்தில் நம்ம எப்படி வாழணும் என்பதை அவர் திட்டமிட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா ஆயத்த வேலை எல்லாம் ஆயத்த வேலை இல்லை, அவர் முடிச்சிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். ஆமென். நம்மளுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டார். ஆமென். எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டார். இப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா, அதான் கேள்வி. ஆமென். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா, அதை தான் கேள்வி. ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர், ஆமென், நம்ம மேலே அவ்வளவு பிரியமாக பாசமாக இருக்கிறார். பிரியமானவனே, தானியேல் 10:11-13 வரைக்கும் நம்ம வாசிப்போம். தானியேல் 10:11-13 வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்றால், அவன் என்னை நோக்கி, யார்? தேவதூதன் என்னை நோக்கி, எப்படி போடப்பட்டிருக்கு? பிரியமான புருஷனாகிய தானியேலே, ஆண்டவருக்கு பிரியமானவன். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களே, ஆமென், வியாத்தி, நான் ஆண்டவருக்கு பிரியமானவன். ஆமென். இந்த இடத்துல பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று போடப்பட்டிருக்கு. பிரியமாகிய புருஷனாகிய உங்கள் பேரை சேர்த்துங்க. பிரியமான சகோதரியாகிய உங்கள் பேரை சேர்த்துங்க. ஆமென். அந்த இடத்துல உங்கள் பேரை சேர்த்துக்கிட்டு வாசிங்க. ஆமென். பிரியமான புருஷனாகிய தானியேலே, பயப்படாது. நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாக இருந்து காலூன்றி நில் என்றார். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழும்பி நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, பயப்படாதே. ஆமென், பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சீர்மைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி. ஆமென். தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த முதல் நாள் துவக்கி. ஆமென். என்றைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாரோ அந்த முதல் நாளே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் அமைச்சிட்டார். ஆமென். இன்றைக்கி நம்ம 40 ஜெபம் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆமென். அதில் நம்ம ஜெபம் பண்ண முதல் நாளே ஆண்டவர்
ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தந்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஜெபிக்கிட்டீங்களோ அதற்குரிய பதிலை ஏற்கனவே ஆண்டவர் தந்துட்டார். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. யார் நிமித்தம்? உன் வார்த்தை, உன்னுடைய ஜெபத்தின் நிமித்தம் நான் வந்திருக்கிறேன். ஆமென். நம்மளுடைய ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பதில் தந்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி எப்படி போடப்பட்டு, 21 நாள் மட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம 21 நாள் ஜெபித்தோம், அதுக்கு அப்போவே பதில் வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ண, பெர்சியா ராஜா அதிபதி அதுக்கு 21 நாள் மட்டும் தடுத்து நிறுத்தினான். ஆமாம், இப்போ 40 நாள் ஜெபிக்கிறோம். ஆமாம், மொதல் நாளே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டார். ஆமாம், ஹல்லேலூயா. நம்ம பிரியமானவர்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஆமாம், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார்? கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவன். ஆமாம், நான் மிகவும் பிரியமானவன். ஆமாம், என்னை பார்த்து ஆண்டவர் மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். ஆமாம், 4வது காரியம். ஆமாம், கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார்? யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்று என்றேன். ஆமாம், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஆமாம், ஆண்டவர் ஆண்டவருக்குள்ளே நான் அவருக்கு சிநேகிதராக இருக்கிறேன். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே நான் சிநேகிதராக இருக்கிறேன். வேதாமத்தில் ஆண்டவர் அவர் செய்ய போகிறத அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தி அதை செய்கிறார். ஆபிரகாமுக்கு, சோதோம் குமராவுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை தெரியப்படுத்தினார். ஆமாம், தானியேலுக்கு கடைசி நாட்களில் என்ன செய்ய போகிறார் என்பதை தெரியப்படுத்தினார். ஆமாம், அதே போல் யோவான் ஸ்நானகனுக்கு பத்மதீவில் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. காரணம், அவர் நம்மளுடைய சிநேகிதராக இருக்கிறார். நம்ம அவருடைய சிநேகிதராக இருக்கிறோம். சிநேகிதர்கிட்ட நம்ம மனம் விட்டு பேசலாம், என்ன வேணால் பேசலாம். அதே போல் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன வேணால் பேசலாம். சிலர்கிட்ட உங்களுடைய கோபத்தை காமிக்க முடியாது, வெறுப்பு வெறுப்புகளை காமிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய சிநேகிதராக இருக்கிறபடினால இங்கே அவர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லலாம், மனம் திறந்து பேசலாம். ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார். என்ன இப்படி பேசுகிறார், ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார். ஆண்டவர் புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர், உங்களை நன்றாய் அறிந்த ஆண்டவர். ஆமாம், எந்த சூழ்நிலையிலும் அவர் ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தி ஆலோசனை சொல்லி உங்களை நடத்துகிற ஆண்டவர் அவர். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வதாக, கிறிஸ்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்துக்குள்ளே நாம் யாராக இருக்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம். எப்படி போடப்பட்டிருக்கு, நீங்கள் ஒருவர் இல்லை, நீங்கள் எல்லாரும். ஆமாம், இங்கே கூடியிருக்கிற நீங்கள் எல்லாரும். ஆமாம், எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் எப்படி போடப்பட்டிருக்கு, தேவனுடைய புத்திரரா. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு படி மேலே உயர்த்திட்டார். ஆமாம், வெறும் ஃப்ரெண்டாக இருந்தால் பார்த்தாது, இனிமேல் என்னுடைய பிள்ளைகள். ஃப்ரெண்டுனால் ஒரு எல்லை இருக்குது, இவ்வளவு தான். இதுக்கு மேலே ஃப்ரெண்டு வர முடியாது. இதுக்கு மேலே ஃப்ரெண்டு காலம் புல்ல அவங்களோடு இருக்க முடியாது, கடந்து செல்லணும். ஆனால் புள்ள வீட்டில் இருக்கலாம். ஆமாம், உங்களுடைய உங்களுக்கு உண்டான வகையில் உங்களுடைய ஃப்ரெண்டு அதிகாரம் செலுத்த முடியாது, ஆனால் பிள்ளை அதிகாரம் செலுத்தலாம். ஆமாம், ஹல்லேலூயா. ஒரு படி மேலே உயர்த்திட்டார் ஆண்டவர். ஆமாம், நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிட்டார். ஆமாம், ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக மாற்றி, ஆமாம், ஹல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசு பற்றும் விசுவாசத்தினால் தேவண்டிய புத்திரராக இருக்கிறீர்களே. ஆமாம், ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமாம், ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம், அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்குரிய முக்கியமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம்,
எப்படி போடப்பட்டிருக்கு? எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். என்ன அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியும். ஏரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றினா என்ன அது? அவங்க தேவனுடைய பிள்ளைங்க இல்லை, பிசாசின் பிள்ளைங்க. தேவனுடைய பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் சமாதானத்தை பண்ணுவாங்க. நம்ம பவுல போஷம் ஒரு இடத்துல சொல்லுகிறோம், கூடுமானால் யாவரோடும் பார்க்குற எல்லாரோடையும் சமாதானமாக இருங்க. ஆமாம், கூடுமானா அது உங்களால் முடியும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், ஆமாம் உங்களால் நம்மளால் முடியாததை இன்னும் ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதி வைக்கலை. நம்மளால் முடியும், அதை பிரயாசப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திர. சமாதானம் பண்ணுவர்களாக இருக்கணும். ஆமாம், சமாதானமாகணும், சமாதானமாகணும், சமாதானம் பண்ணணும். யாவரோடும் பார்க்குற எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும். ஆமாம், நம்ம எழுமி நின்று நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் எழுமி நிற்க போகிறோம், ஒரு வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆமாம், 1 சாமுவேல் 12:22 நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 12:22 நம்ம சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள எப்படி போடப்பட்டிருக்கு? உங்களை பிள்ளையாக மாற்றுறது அவருக்கு பிரியமாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம மேலே வர தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமாம், நம்ம மேலே வந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அது அவருக்கு பிரியமாக இருந்தது. இப்படியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான அவருடைய நாமத்தின் நிமித்தம், ஆமாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். ஆங்கில வேதாகமத்தில் ரிஜெக்ட் பண்ண மாட்டார், தள்ளிவிட மாட்டார், நிராகரிக்க மாட்டார், ஆமாம் தூரப்போன்னு சொல்ல மாட்டார். சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர், அப்படி அன்பின் கயிற்றினாலே நம்மளை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர், நம்மளை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறது அவருக்கு பிரியமாக இருந்தது. ஆமாம், நம் செபிப்போம். லவ்டே ஹாலல்லூயா. ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு என்னவாக இருந்தீங்க என்று வேதாகமத்தில் அவருடைய உம்முடைய பரிசுத்தவான்கள் அவங்களுடைய ஆண்டவரே அனுபவங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவரே ஆமாண்டவரே, கர்த்தர் என் சகாய, ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தர் என் மீட்பர் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் உமக்குள்ளே என்னவாக இருக்கிறோம் என்பதை பார்த்தோம். உம்முடைய ஆண்டவரே ஏசப்பா சிநேகிதராக, உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே ஏசப்பா பிரியமானவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே இங்கே எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்க என்பதை நாங்கள் பார்த்தோம், எவ்வளவா எங்கள் மேலே அக்கறை வைத்திருக்கிறீங்க என்பதை பார்த்தோம். ஆண்டவரே அரிசுத்தாபியானவரே, அன்றைக்கு யோபு ஆண்டவரே எகிப்தில் ஆண்டவரே ஏசப்பா எல்லாவற்றையும் இழந்த பொழுதிலும் அதை இரட்டத்தனையாக மீட்டு கொள்ளும்படியாக நீங்கள் மாற்றினீங்க. ஆண்டவரே நோபடி ஹாலலூயா, இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் தவித்து கொண்டிருந்த வேலையில், எதிரிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில் நீங்கள் ஆண்டவரே ஜெயத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் வேலை ஸ்தலங்களில் எங்களுடைய பிஸ்னஸ்களில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே லோவுடைய ஹாலலூயா, எங்களை வழி நடத்துறீங்க. ஆண்டவரே லோவுடைய ஹாலலூயா, கர்த்தர் எங்களுடைய சகாயராக, உங்களுடைய நீதியின் வலது கரத்தினால பயங்கரமான ஆண்டவரே ஏசப்பா காரியங்களை செய்கிறதுனால உங்களுடைய நீதியினால நீங்கள் பதில் தருகிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளில் கிரியை செய்யட்டும். நீங்கள் மகிமைப்படுங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீ மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாம் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி, எல்லாம் இயேசுவே,
எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தொல்லை மிகுந்த இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு உனக்கு துணையாக இருக்கிறார். அவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரும் மேய்ப்பராக இருக்கிறார். அவரும் மீட்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரும் ராஜாவாக இருக்கிறார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். தைரியமாய், அவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் உன் சகாயர். ஹல்லேலூயா. அற்புதரே, நமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு போதுமானவரப்பா. இந்த கால வேளையில் நீங்கள் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய பிள்ளைகளாக, நம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஜீவித்து, நம்முடைய புத்திரராக வளர்ந்து, எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபத்தார். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தல் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்து. உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு மேடபரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாப்பும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்துடன் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென்.